அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை, உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அவங்களை இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஒரு விசேஷ நாள்னு சொல்கிறாங்க ஐயா, முகத்த நாள்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நிச்சயமாக அது அந்த மாதிரி நாளில் செய்யலாம் ஐயா. ஈத்தன ஓடுறவனுக்கு விசேஷ நாள் இருக்குது, முகத்த நாள் இருக்குதா? லவ் பண்ணிட்டு ஈத்தன ஓடுறேன்னா அவனுக்கு விசேஷ நாள் இருக்குதாப்பா முகத்த நாள்? இல்லை ஐயா, இவன் மனசு தான்ப்பா காரணம். அதுதான் சொல்கிறேன், முகத்த நாள்ன்றது அது ஒரு தொழிலுக்காக வகுத்து வச்சது. சரி, இந்தந்த நாள்கள் இந்தந்த நேரங்கள் நல்ல நேரங்கள் இருக்குது. இன்னைக்கு ஜோசியமே பொய்யா போயிடுச்சு. ஆமாம் ஐயா. காரணம் என்ன, அன்னைக்கு ஆதியில் கிரகத்தை வச்சு ஜோசியம் கணிச்சிருந்தோம், இன்னைக்கு கிரகங்கள்லாம் மாறி போச்சு, ஜோசியம் அதனால் சொல்கிறதெல்லாம் பொய்யா போகுது. ரெண்டாவது, முன்ன ஜோசியம் சொன்னவங்கெல்லாம் சத்தியத்தையே சொன்னாங்க, அவங்க காசுக்காக பார்க்கறது கிடையாது. அவங்க வந்து ஞானத்தில் இருந்தவங்க ஜோசியத்தையும் தெரிஞ்சுக்கணுங்க, சொன்னால் அவங்க வார்த்தை சொன்னவே பொய்யாவாது. இப்போ தொழிலுக்காக ஜோசியம் ஆகிப்போச்சு, எல்லாம் படிச்சுட்டு ஜோசியர் ஆகிட்டாங்க. ரெண்டாவது, கிரகசாஸ்திரங்களை இப்போ மாற்றி எழுதுகிற அளவுக்கு தர்மசாலி யாரும் கிடையாது. அப்போ இருந்தவங்க தர்மசாலிங்க, கிரகத்தை பார்த்தாங்க மாற்றி எழுதுனாங்க. அதனால் இந்தந்த நேரத்தில் இந்தந்த ராசிக்காரன் பண்ணால் நல்லது நடக்கும்னு எழுதி வச்சான். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தில்லை. உனக்கு எது பிடிக்குதோ நீ அதை செய்யிட்டு போ, நீ போய் சனிக்கிழமை தாலி கட்டு பாய் மாதிரி. ஐயா, நீங்கள் சொன்ன வந்து உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க ஐயா. நான் வந்து முதல் உபதேசம் வாங்கி 5 மாதம் ஆகுது, இப்போ 2வது உபதேசம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஐயா. அதான் சரி, இது உண்மையா என்னான்ட்டு கேட்கலான்ட்டு. உண்மையா பொய்யான்னு அதை எப்படி சொல்லுவேன்? அப்படி இல்லையா, முகத்த நாள் அது இது முகத்த நாள் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆமாம், யாரை போய் கேட்கலாம் இது உண்மையா பொய்யான்ட்டு? இல்லை, இதெல்லாம் நாள் வகுத்து வச்சுக்கிறாங்களே எப்படி என்னான்ட்டு. எல்லாம் கரெக்டாக தான் வகுத்தான், நீ நல்லா இருக்கணும்னு வகுத்து வச்சா, நீ தான் அதுபடி நடந்துக்கிட்ட இல்லையா. முகட்டம் சாலின்னு ஒருத்தன் தான் தெரியுமா, கேள்விப்பட்டுக்கிறியா? கேள்விப்படல ஐயா. அவர் தான் இன்னைக்கு மைசூர் மகாராஜா. அந்த சாலின்றவ ஒரு ஐயருக்கு ஐயர் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் நடந்ததுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்றேன். சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த கல்யாணம் நடந்ததுன்னா சாந்தி முகூர்த்தம் எழுதுவாங்க முன்னெல்லாம், இப்ப எல்லாம் அதெல்லாம் எழுதுறதில்ல. ஐயருங்க சாந்தி முகூர்த்தம் எழுதுறாங்களா, ஒரு முகூர்த்தம் தான் எழுதி கொடுப்பாங்க. அப்ப வந்து சாந்தி முகூர்த்தம் எழுதி கொடுத்தான், எழுதி கொடுத்தா 3 மாசம் பொறுத்து தான் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். அப்ப ஒரு கல்யாணம் ஆன பொண்ணும் கல்யாணம் ஆன பையனும் ஒரே வீட்டில் சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு ஐயர் என்ன பண்ணிட்டான், பொண்டாட்டியை விட்டுட்டு நான் 3 மாதம் பொறுத்து வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டான். போயிட்டான், 3வது மாதம் வருது. வரும்போது வீட்டுக்கு வரணும், வந்தால் குறுக்க ஒரு 6 ஆற்றுல அளவு மீறி தண்ணி போகுது. நம்மள மாதிரி ஆள் இருந்தால் ஆற்றுல நீஞ்சி போயிடலான்னு அச்சின்னு போயிடுவோம். அவன் ஐயர் புத்திசாலி, அதனால் அவன் ஆத்தங்காரிலே சுற்றுறான், அது எப்படி தாண்டது எப்படி அண்ணாண்ட போகிறதுன்ட்டு. அங்கே ஒரு கொசவன் என்ன பண்ணுறான், மண் எடுத்துனுக்குறான், சட்டிப்பானம் செய்கிறவன். அவன் இந்த ஐயரை பார்க்குறான், என்ன ஐயர் ஆத்தங்கரிலே சுற்றுறாருன்னு போய் கேட்குறான், என்ன ஐயர் ஆத்தங்கரிலே சுத்துற அப்படின்னா, அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் வந்தால் பிறக்கிற குழந்தை அறிவாளியாக பிறக்கும், தர்மசாலியாக பிறக்கும், வீரனாக பிறக்கும். ஆனால் அந்த நேரம் போகிறதுக்காக நான் தெரியுறேன், இப்போ இந்த ஆற்றுல இவ்வளோ தண்ணி போது என்னால் அண்ணன் அந்த கடந்து போக முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறான். அப்போ அந்த சட்டிபானம் செய்கிறவர் சொல்கிறாரு, இது மாதிரி நீ அண்ணாண்ட போக முடியாது, தண்ணி அதிகமாக இருக்குது,
என் வீட்டில் வயசு பொண்ணு இருக்குது, நீ அதுக்கிட்ட போயிடு அப்படின்ட்டு அவர் பொண்ணுக்கிட்ட ஐயரை விட்டார். அந்த கொசவனுடைய பொண்ணுக்கும் அந்த ஐயருக்கும் பொண்ணு தான் சாம்ராஜா உடையார். விக்ரமாதித்தனையே கொண்டுச்சு அது சாலி. அப்போது அந்த நாள் வகுத்த நாள்கள்லாம் சரியாக இருந்தது. வகுத்தவனும் காசுக்காக வகுத்தவும் இல்லை, அதனால் அதெல்லாம் நடந்தது. இப்போ வந்து அதெல்லாம் சரியாக இருக்குதா சரியாக இல்லையான்னு யார் போய் ஆராய்ச்சி பண்ணுறது? அதனால் அதெல்லாம் தேவையற்ற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுடுங்க. உனக்கு எது மனசுக்கு சரின்னு போடுறதோ அதுதான் சரி. சரியா, அதை விட்டு போட்டு அவன் பண்ணது அவன் ஆளுக்கு ஒரு தொழில் செய்வான், ஒருத்தன் நீ போவ, நீ ஒரு என்ன வேலை செய்கிற? பட்டுதறி பண்ற உன்னத்தான் சொல்றான். காஞ்சிபுரம் போனா காலாட்டிக்குன்னு சோத்துடலாம், பிச்சத்து சோத்துணுங்கன்றான். ஒரு காலத்துல காஞ்சிபுரம் போனா காலாட்டின்னு சோத்துடலாம், ஏன்னா தறி வீட்டு வீட்டுக்கு தறி, இப்ப தறி கிடையாது. ஒருத்தன் சொல்றான், ஏன் வேற வேலை இல்லடா பட்டு தறிங்கிற வாடா என் கூட கொளுத்து வேலை ஒரு நாள் 2000 ரூபாய் வாங்கி தரான்றான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்யறது சரியா இருக்கும், அதனால உனக்கு எது சரியா அதை செய். இப்போ நம்ம வீட்டை விட்டு புறப்படுறோம் இல்லையா, வீட்டை விட்டு புறப்படுறோம், வெளியே வரும் போது இப்போ குண்டுசாரவரும் வந்தாங்க, அவங்க இதில் போகக்கூடாது ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்க மனசை கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு நம்மளை பார்த்து ஒதுங்கி போறாங்க. அவங்க போயிட்டு பிறகு இன்னொருத்தர்கிட்ட வந்து சொல்றாங்க, நான் வர என்னை பார்த்துட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க, இதெல்லாம் எப்படி இது அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து இந்த ஒதுங்கி போனோம்னு சொன்னாங்களே. ஆமாய்யா, அவங்கள கத்தி எடுத்து ஒரே வெட்டா வெட்டு. உன் பொண்டாட்டி முண்டைச்சாக மாட்டால, உன் தாய் முண்டைச்சாக மாட்டால, எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் இன்னொருத்தர் மனம் புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. அவன் உனக்கு நடக்கிறத வந்து அவங்க வந்ததால் நடக்க போறதில்ல. யாரும் வரலாம் கூட பஸ்ல போய் மாட்டிக்க போறேன், அப்புறம் நான் அவங்க வந்ததால் தான் மாட்டிக்க போறேன். இது தன்னை தானே ஏமாத்திக்கணும். இன்னொருத்தர் மனசும் புண்படுத்துறது, அவங்க முண்டைச்சா இருந்தா அது அவங்களோட போதும். உன்ன என்ன பண்ணிச்சு? அந்த அம்மா வந்து சொல்லிட்டு வந்து அழுகுறாங்க எங்கள் வீட்டுக்காரன் மாட்டு வந்து, இனிமேல் நான் வரும்போது இந்த மாதிரி நண்டு அதெல்லாம் இந்த மாதிரி மூடம் நாங்கள் அதிகம் ஊரில், அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும், யார் வந்தாலும் வரலனாலும். உன் பொண்டாட்டியை போய் நான் போறேம்மா, கடன் கேட்க போகிறேன், கடங்காரன் கடன் கொடுக்கணும், நீ எதிர வாமான்றான். எதிர கலகலம் புத்தம் போனார்னா நல்ல ஒரு பண்டலை வாங்கினோம் நம்மக்கிட்ட கொடுப்பாருன்னு எதிர வரா பொண்டாட்டி போனால் கடங்காரன் தூட்டு வீட்டில் வந்துடுறேன், 4 அரை கொடுக்குறான், நீ தானே எதிர வந்த முன்னும் மூத்தில் மூச்சு போய் 10 பைசா கூட கிடைக்கலன்றான். என்ன சொல்கிறது இருக்க? இதெல்லாம் தேவையற்ற கற்பனைகளை பண்ணிக்கு தெரியாதீங்க. கடவுளை நினைங்க, கடவுளை நினைங்கன்ற அதை விட்டு போட்டு எதை எது ஓப்பி யோசித்துக்கணும் உட்காந்துங்கிறீங்க. அதனால அதை விட்டுட்டு போய் வேலையை பாரு. ஆத்மானம் சாமி, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மகன்களை எங்களுடைய பேச்சு சரி வர கேட்கறதில்லை. யாரு கேட்கறதில்லை? நீ செய்த ஊட்டில் உன்னொத்தன் பேச்சு எப்படி கேட்பான்? அவனுக்கு பிடிச்சதான் செய்வா, அதனால தான் சொன்ன அன்பே சிவம் மனமே குருன்னு. அவன் மனம் என்ன சொல்றாதான் கேட்பான். நீ சொல்றதை கேட்டுங்கிறதுக்கு நீ சொர்க்கா வித போட்டா சொர்க்கா காக்கியம், எந்த சொர்க்கா வேதை நீட்டு சொர்க்கா போட்டினா நீட்டு சொர்க்கா காய்க்கும், முழு சொர்க்கா போட்டால் கிண்டு சொர்க்கா கேட்போம். ஆனால் இங்கே பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி இருக்குதா, அவங்க எண்ணம் மாதிரி இருக்குதா, அவங்க செயல் மாதிரி இருக்குதா பார்த்தியா? வேற வேற 4 வீடு கட்டி விட்டு வச்சுக்கிறேன்னா 4 வீட்டில் 1 வீட்டில் நீ கொடுத்தன, இப்போ 3 வீட்டில் 3 குத்தனைக்காரன்ப்பான். அந்த குத்தனைக்காரன் இஷ்டப்படி தான் வாழ்வான், நீ வீட்டுக்காரன் சொல்கிறபடி வாழ மாட்டான். நீ வீட்டுக்காரன் மட்டும்தான், உள்ளக்கிற குத்தனைக்காரன் இஷ்டப்படி தான் வாழ்வான். அதனால் என் பிள்ளைன்னு சொல்லாத, சொல்லு. சும்மா அபால சொல்றதெல்லாம் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க, எதுவும் என் பிள்ளை இல்லை. உன் பிள்ளையா இருந்தா நீ சாவர அன்னைக்கு உன் பிள்ளையும் செத்து போகணும், இல்லை உன் பிள்ளையா இருந்தா உன் பிள்ளை சாவர அன்னைக்கு நீ செத்து போகணும். நீ தனியாக வந்த அது தனியாக வந்தது, தன் தனியாக போக போகிறோம். யார் யாருக்கு பிள்ளை, யாருக்கு யார் அப்பா? வயசு பெருசாச்சு அப்பான்றோம், வளர்த்த அதனால அப்பான்றான். உன்னை வளர்ந்து கல்யாணம் பண்ணையோ போய் ஓரமாக போய் உட்காரியானுவான். ஜாகத்தை நடந்துக்கோ. ஐயா, இப்போது சில இது யோகா பயிற்சி செய்கிறேன், எனக்கு சில தடமாட்டம் வருது, அதுக்கு என்ன சில தடமாட்டங்கள்லாம் வருது. வயசாச்சுன்னா வரதான் பா செய்யும். எனக்கு வயசாகல, நிறையா இருக்கணும் வயசாக. மனுஷன் இருக்கிறானே,
பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் மனசு இளமையாகவே இருக்கும். ஆனால் உடல் முதுமை பெறுமே, அந்த உடல் முதுமை பெறும்போது மன தள்ளாட்டம் வரும். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம், இனிமேல் நம்மளால் என்ன முடியும். இப்போது நல்லா வயசு இருக்கும்போது ஒரு 25 கிலோ சிமிண்டி மூட்டியை தூக்கியிருப்பேன், இப்போ போய் அதை அசக்கக்கூட முடியாது. ஆனால் சின்ன வயசுன்னு சொல்லின்னுக்கிறேன். இது மனசு வீரியமாக இருக்குது, சந்தோஷமான விஷயம் தான், நல்ல விஷயம். ஏன்னா அப்படி தான் இருக்கணும். ஐயோ எனக்கு வயசாச்சு, என்னால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. என்னால் முடியும், கடவுளுக்கு நான் என்னை காப்பாற்றும். இந்த நம்பிக்கையோட இருக்கு, எல்லா செயலும் நல்லதே நடக்கும். அதே தான் நம்பிக்கை. அவ்வளோதான் ஆத்மா. பிப்ரவரி மாதம் வந்து உபதேசம் வாங்க, அதுக்கு முன்னாடி யாரும் சுற்றி போனால் தம்பியோ சொந்தக்காரங்களோ திட்டினா கோவம் வரும். கோவம் வருங்கய்யா முன்னாடி உபதேசம். ஆமாம், உபதேசம் வாங்கின முன்னாடி நம்மளுக்கு அவங்க தான் திட்டுவாங்க, உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நம்மளுக்கு மன வலிமை வந்துருக்கு. இந்த உபதேசம் வாங்க முன்னாடி சந்தோஷம். அப்புறம் அப்பா மே மாதம் இறந்துட்டாரு. மே மாதம் இறந்துட்டாருங்க. அவர் அப்பாவாச்சும் இறந்து தான் ஒன்றும் பிள்ளையாக இருந்து போகிறேன். செத்து அதான் இறந்து போய்ட்டு விட்டேன், செத்து போட்டு விட்டேன். அண்ணன் பேர் யாரும் நான் கூட எனக்கு கூட ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இருந்தாங்க, இந்த மாதிரி கூட்டம்லாம் கூட்டி நான் பேசலை. அப்போது இப்போ மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பேசியிருந்தா சந்தோஷப்பட்டுருப்பாங்க, இல்லையேன்னு வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போயிட்டாங்க. இமாச்சல பிரதேசல இந்திய நாட்டுல முதல் முதல்ல ஓட்டு போட்டவர், 106 வயசு அவர். அவர் இறந்துட்டாரு. அவர் தான் முதல்ல இந்திய குடி பெரும் குடிமகனம். 106 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்து பல தொண்டுகள் செய்திருக்கிறார். அவர் சரிங்க. ஆனால் அவருடைய வாழ்நாளில் அவர் ஆசிரியராக இருந்துக்கிறாரு, பல தொண்டுகள் செய்துக்கிறாரு. இப்போ 106 வயசில் இறந்துட்டார். இந்தியாவினுடைய பெரும் குடிமகன் பட்டம் போட்டிருக்கிறாங்க. சரிங்க. உங்கள் அப்பா என்னென்ன செய்தார்? அப்பா எங்களுக்கு தான் எங்களை வளர்த்தாருங்க. ஏப்பா எங்களை வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. இது என்ன நாய்க்குட்டி கொடுத்தா வளர்க்குது? ஆமாங்க, நம்ம கிட்ட ஒரு நாய் இருக்குது. இறந்துட்டாங்கன்னு நான் விட்டுட்டேன். என்ன அப்பா அம்மா வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லை. ஊட்ட தாண்டி நீங்க என்ன செய்தீங்க உலகத்துக்கு, அதை யோசி. அதை ஊட்ட போட்டு எங்க அப்பா என்ன காப்பாத்தான், அப்பாவும் அம்மாவும் இல்லைனா புள்ள எங்கிட்டு வருவான். சரிங்க, அதை காப்பாத்தங்க. இறந்துட்டேன் விட்டாச்சு. அப்புறம் உங்க பேச்சுதான் போனா போனா நீ இருக்கும் போது என்ன செய்யணும்னு யோசி. போன ஒரு கதையை ஏன் பேசுங்கிற சொல்லு. உபதேசம் வாங்கினா நல்லா. சரி, உபதேச கதையை கூட உபதேசம் வாங்கினா முடிஞ்சு போச்சு. மன வலிமையா இருக்கு, மன வலிமையா இருக்கு, வேலையில நல்லா இதா இருக்கு. இதான் பல பேருக்கு சொல்லிருந்தோம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.